வணக்கம் மொழிபெயர்ப்பாளர் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் ராஜரண்ணா. வணக்கம். கொரோனா அலை 1, கொரோனா அலை 2. இப்பொழுது நிலவிக் கொண்டிருப்பது கொரோனா அலை 2. ஒன்றை விட இந்த 2 மிகப்பெரும் தாக்கமாக அமையும் என ஏற்கனவே சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கைகளை விடுத்திருந்தார்கள். அதற்கமைய ஜெர்மனி நாட்டில் இப்பொழுது கொரோனா தொற்றின் காரணமாக இறப்பு வீதம் அதிகரித்து செல்கின்றது. கொரோனா கோவிட் 19 நோய் தொற்றானது கடந்த 24 மணி நேரத்தில் ஜெர்மனியில் 16,774 பேருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. மொத்தமாக இப்பொழுது ஜெர்மனியில் 131,500 பேர் இந்த கொரோனா நோய் தொற்றில் இருக்கின்றார்கள். இதே வேளையில் புதிதாக 24 மனத்தியானத்தில் 89 பேர் ஜெர்மனியில் இறந்திருக்கின்றார்கள். இதில் ஒரு முக்கிய விடயம், ஜெர்மனியில் உள்ள டியூஸ்பர்க் நகரில் மட்டும் அந்த நகர நிர்வாகம் ஒரு புதிய நடைமுறையை இப்பொழுது கடைபிடிக்கின்றது. காரணம் அங்கே 100,000 பேரில் 200 பேருக்கு அங்கே கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டிருக்கின்றது, 200 மேல். அதன் காரணமாக அங்கே வெளியிடங்களில் வியாழக்கிழமையிலிருந்து உறவினர்கள் இல்லாத 2 பேர் மட்டும்தான் அங்கு பங்கு பெற்ற முடியும் என்ற ஒரு நடவடிக்கை, ஒரு நிபந்தனையும் அங்கே விதித்திருக்கின்றார்கள். இதேவேளை நேற்றைய தினம் ஜெர்மன் ஜெர்மன் அதிபர் அங்கலா மேர்க்கலும் மற்றும் மாநில முதல்வர்களும் சந்தித்து புதிய கொரோனா கட்டுப்பாட்டு விதிகளை அவர்கள் அறிமுகப்படுத்தியிருந்தார்கள். அதாவது வருகின்ற திங்கட்கிழமை வழக்கம் இது அமலுக்கு வருகின்றது. இந்த கட்டுப்பாட்டு விதிகளுக்கு ஆதரவாக ஜெர்மனியில் 65% மக்கள் தங்களது ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள். இதேவேளை 26% கூறுகின்றார்கள் இது பிழையான ஒரு விடயம் என்று சொல்லி, 6% எந்த விதமான முடிவும் கூறாமல் இருக்கின்றார்கள். இதே வேளையில் இந்த புதிய கட்டுப்பாட்டு விதிகள் ஜெர்மன் நாட்டு நிர்வாக நீதிமன்றங்களால் சில வேளைகளில் விலக்கப்படலாம் என்ற ஒரு சந்தேகங்களும் இங்கே தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. காரணம் என்னென்னு சொன்னால், ஜெர்மன் கான்ஸ்டிடியூஷனுக்கு அங்கே அது அரசியலமைப்புக்கு விரோதமான செயற்பாடு என்று சிலர் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கொரோனாவில் இருந்து விடுபடுவது என்பது இலகுவான ஒன்றல்ல. எப்பொழுது கொரோனா தடுப்பு மருந்து கிடைக்கிறதோ அன்றுதான் மக்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கு வாய்ப்பு உள்ளது. பியான்டெக் நிறுவனம் மிக விரைவாக மக்களுக்கு கொரோனா தடுப்பு மருந்தை வழங்கும் என உறுதி கூறியிருக்கிறது. ஜெர்மனியின் பிரபல மருந்து தயாரிப்பு நிறுவனமானது, அதாவது கொரோனாவுக்கு எதிரான மருந்தை கண்டுபிடிப்பதில் ஈடுபட்டிருக்கின்ற பியான்டெக்கின் இந்த கொரோனா தடுப்பு மருந்தானது பிரித்தானியாவின் அஸ்ட்ராசெனகாவின் கொரோனா தடுப்பு மருந்து நடைமுறைக்கு வருவதற்கு முதல் இது மக்களுக்கு பிரயோகிக்கப்படும் என்று சொல்லி பிரித்தானியாவுடைய டைம்ஸ் பத்திரிகை என்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அதாவது இந்த பியோன்டெக் நிறுவனத்தினுடைய மருந்து இப்பொழுது அவர்கள் இறுதிக்கட்டத்தில் இருக்கின்றார் என்று சொல்லி உலகிலே இது முதல் தடவையாக மக்களுக்கு பாவிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த செய்தி குறிக்கின்றது. ஜெர்மனி நாட்டிலே உள்ளிருப்பு நடவடிக்கை என்பது நவம்பர் மாதம் 2 அமலுக்கு வருகின்றது. அது பற்றிய பல்வேறு விவரங்கள் வெளியாகியுள்ளன. 2 லாக்டவுன் ஆனது, அதாவது வந்து லைஃப்டான லாக்டவுன் ஆகுது, வருகின்ற 2/11/2020 நடைமுறைக்கு வருகின்றது. இவ்வாறு இது நடைமுறைக்கு வரும் பொழுது இதால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எவ்விதமான நஷ்டஈடு வழங்கும் என்பதை பற்றி ஜெர்மனியின் பொருளாதார மந்திரி ஆல்ட்மயர் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல், கிளப்ஸ், தியேட்டர், கினோஸ், ஃபிட்னஸ் ஸ்டுடியோ, ஸ்பீல்ஹால என்று சொல்லப்படுகின்ற இந்த விளையாட்டு இடங்கள் வந்து சூது விளையாடுகின்ற இடங்கள் மற்றும் பொடெல் அல்லது மசாஜ் ஸ்டுடியோ போன்றவர்கள் அரசாங்கத்திடமிருந்து விசேட உதவியை பெற முடியும் என்றும், அதாவது இவர்கள் நவம்பர் மாதம் 2019 அவருடைய வியாபாரத்தினுடைய 75% பணத்தை அரசாங்கத்திடமிருந்து நிதியுதவியாக பெற முடியும் என்று சொல்லியும், இதே வேளையில் பெரிய ஒரு நிறுவனத்தில் 50 பேருக்கு மேல் இவர்கள் வேலை செய்தால் அவர்கள் 2019 நவம்பர் மாதத்துடைய உம்செட், அதாவது வந்து அவருக்கு எவ்வளவு வியாபாரம் நடைபெற்றிருக்கின்றதோ அதனுடைய 70% பெற முடியும் என்று சொல்லியும் இந்த பொருளாதார மந்திரி சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மக்கள் நடமாட்டம் உள்ள இடத்திற்குள் வாகனம் ஒன்று சென்று மக்களை மோதியதில் குழந்தை ஒன்று உயிரிழந்திருக்கின்றது. ஜெர்மனியின் மக்கள் சனத்திற்கு அதிகமாக வாழ்கின்ற நோட்ரிமிஸ் மாநிலத்தில் கெம்பர் என்ற ஒரு நகரத்தில் ஒரு வாகன சாரதியானவர் தனது வாகனத்தை மக்கள் செறிவாக வாழ்கின்ற இடத்தினுள் விட்டு மோதவிட்டு அந்த மோதலில் ஒரு சிறு குழந்தை இறந்திருக்கின்ற, அதே பேர் 3 பேர் படுகாயம் அடைந்திருக்கின்றார்கள். இந்த வாகன சாரதியானவர் என்ன காரணத்துக்காக இந்த வாகனத்தை அந்த மக்கள் வாழ்கின்ற இடத்தில் விட்டார் என்பதை பற்றி சரியான முறையில் தெரியவில்லை என்று சொல்லியும் இது சம்பந்தமான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் செய்திகள் கூறுகின்றன. ஜெர்மனி நாட்டுக்கும் ஆஸ்திரியாவுக்கும் இடையில் முருகன் நிலை ஒன்று ஏற்படலாம் என அஞ்சப்படுகின்றது. அண்மையில் ஜெர்மனியில் பிரபல நிதி நிறுவனமான வயகாட் நிறுவனம்
ஊழல் நடவடிக்கையின் காரணமாக திவாலாகி போயிருந்தது. இந்த நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளராக இருந்த ஜான் மஸ்ஸலெக் என்பவர் ஆஸ்திரியா நாட்டைச் சேர்ந்தவர். இவர் பற்றி இப்பொழுது ஜெர்மனுடைய நீதி அமைச்சானது ஒரு புதிய தகவலை வெளியிட்டிருக்கின்றது. அவர் ஆஸ்திரியா நாட்டினுடைய உளவு நிறுவனத்தின், அதாவது பிவிடி என்று சொல்லப்படுகின்ற உளவு நிறுவனத்தின் ஒற்றராக செய்யப்பட்டார் என்று சொல்லியும், இதன் காரணமாக ஜெர்மன் நாட்டிற்கும் ஆஸ்திரியா நாட்டுக்கும் இடையிலே ராஜதந்திர ரீதியிலே முருகல் நிலை ஏற்படலாம் என்றும் செய்திகள் கூறுகின்றன. சிடியு எஸ்பிடி கட்சிகளுக்கு இடையில் ஓர் இணக்கப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. ஜெர்மனியின் ஆளும் கூட்டு கட்சிகளான சிடியுக்கும் எஸ்பிடி கட்சிக்கும் இடையே ஒரு இணக்கப்பாடு ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது வருகின்ற வருடம் தொடக்கம் கிண்டகல் என்று சொல்லப்படுகின்ற குழந்தைகளுக்கான கொடுப்பனவில் 15 யூரோ உயர்ச்சி ஏற்படும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதன் பிரகாரம் முதலாவது இரண்டாவது பிள்ளைகளுக்கு வருகின்ற வருடம் 219 யூரோவும், மூன்றாவது பிள்ளைக்கு கிண்டகல்ட்டாக 225 யூரோவும், நான்காவது பிள்ளைக்கு 250 யூரோவும் கிண்டகல்ட்டாக வழங்கப்படும் என்று சொல்லியும் இவர்களுடைய இணக்கப்பாட்டை தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் இங்கே கிண்ட பிரைவேட்ராக் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வருமான வரியிலிருந்து ஒரு விதிவிலக்கு அளிக்கப்படுகின்ற விடயத்தில் 500 யூரோ உயர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது இனி வரும் காலங்களில் 8388 யூரோக்களை கிண்ட பிரைவேட்ராக அவர்கள் கொடுக்க முடியும் என்று சொல்லியும் இங்கே ஒரு இணக்கப்பாடுட்டப்பட்டிருக்கின்றது. ஜெர்மனி நாட்டிலே சிறிய நாட்டவர்கள் இப்பொழுது அடிக்கடி கத்தி குத்துக்கு உள்ளாகி வருகின்றார்கள். அண்மை காலங்களாக ஜெர்மனியில் கத்தி குத்து அதிகரித்துக் கொண்டிருப்பதாக நேற்றைய செய்தியில் கூறியிருந்தேன். இப்பொழுது சிறிய நாட்டைச் சேர்ந்தவர்கள் இவ்வாறு எடுத்ததற்கெல்லாம் கத்தி குத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் ஜெர்மனியின் நோட்ரெம்பிஸ்பாடன் மாநிலத்தில் வீச என்று சொல்லப்படுகின்ற விமான நிலையத்துக்கு அருகில் சிறியர் ஒருவர் தனது சக சிறியனாவிற்கு கத்தியா குத்தி இருக்கின்றார். அதாவது இந்த இடத்தில் ஒரு அகதி முகாம், சிறியவர் வாழ்கின்ற ஒரு அகதி முகாம் இருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். செனகல் கடல் பிராந்தியத்தில் கப்பல் ஒன்று மூழ்கியுள்ளது. ஆப்பிரிக்க நாடான செனகல் பிராந்தியத்தில் இன்றைய தினம் ஒரு கப்பல் ஒன்று கடலில் மூழ்கி இருக்கின்றது. அதாவது அகதிகளை ஏற்றி வந்த இந்த கடல் கப்பலானது கடலில் மூழ்கியதில் 140 அகதிகள் உயிரிழந்திருக்கின்றார்கள். கொரோனா பேரிடர் காலத்தில் அமெரிக்காவின் உற்பத்தி உயர்வடைந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகளின் பொருளாதாரம் அண்மை காலங்களாக கொரோனாவின் தாக்குதல் காரணமாக சீரழிந்து கொண்டிருக்கின்ற வேளையில் அமெரிக்காவின் பொருளாதாரமாக, அதாவது உள்நாட்டு உற்பத்தியில் வந்து கடந்த 3 மாதங்கள், அதாவது ஆடி ஆவணி புரட்டாதி காலங்களில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 33.1% வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. இதே வேளையில் இதே காலப்பகுதியில் ஐரோப்பாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது 7.4% உயர்ச்சி அடைந்திருக்கின்றது. மிக்க நன்றி மொழிபெயர்ப்பாளர் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி.